இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை இரண்டாவது வாரம் படைக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி சமையல் செய்கிறோம். சாம்பார் தாளிக்கலாம் வாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு வர மிளகாய் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு உப்பவே போட்டுக்கலாங்க. வெங்காயம் வணங்கிருச்சு, தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம நீர்ப்பூசணிக்காய் போட்டுக்குவோம். சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் போட்டுட்டோம். புளி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி, காயிலையும் தண்ணி விடும். தண்ணி விட்டால் நல்ல குழம்பு கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணி ஆட் ஆகும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. உப்பு பருப்பு ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம பொரியல் பண்ணுறது பார்க்கலாங்க. பூசணிக்காய் பொரியலும், பீக்கங்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், இந்த மூணு பொரியலும் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூசணிக்காய் தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. காய்க்கு தேவையான சாம்பார் தூள் போட்டுக்குங்க. நாங்கள் சாம்பார் தூள் தான் போடுறோம். பூசணிக்காய்க்கு சிவப்பு பூசணிக்காங்க. பூசணிக்காவை எடுத்து போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு அப்படியே காயை மூடி வைங்க. நல்லா மலராட்டம் வெந்துடும். இப்போ பீக்கிங்காவை நம்ம தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு, ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம். உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பச்சை மிளகாய் காரத்தை கொண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. காயை எடுத்து போட்டுக்கலாங்க. பீக்கங்காய் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. அந்த அடுப்பில் இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம். கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக பீக்கங்காய்க்கு தண்ணி தெளித்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு அப்படியே வேக விடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. இப்போ புடலங்காய் பொரியல் பண்ணலாம். உளுந்த மருப்பு போட்டுக்கிட்டோம், ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு கருவேப்பில, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு காயை எடுத்து போட்டுக்கலாங்க.
காரத்துக்கு கொஞ்சமாக சாம்பார் தூள் கலந்துக்கலாம். சாய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க, தூள் உப்பு தான். கொள்ளக்காயை போட்டுக்கலாங்க, காய்க்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்குவோம். லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருவாங்க காய் வேகட்டும். பீக்கிங்காவும் நல்லா வெந்துருச்சுங்க, தேங்காய் போட்டு இறக்கிடலாம். பாயாசத்துக்கு கொஞ்சமாக ஒரு 4 டம்ளர் ஆகிற மாதிரி பாயாசம் வைக்கிறேங்க. இனிப்பு அதிகம் வேண்டான்னு ஜவரிசியை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு விட்டு நம்ம எடுக்கலாம். கொள்ளுங்க, நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ தேங்காய் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான கொள்ளங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை முந்திரி எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி ரெடி பண்ணலாம். ஜவ்வரிசி வெந்தண்ணங்க, பால், முந்திரி, திராட்சையெல்லாம் வறுத்துட்டு ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டோம். இது ஒரு கொதி விட்ட உடனே நம்ம இறக்கிடலாங்க. சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, கொஞ்சம் தேங்காய் பால், இதெல்லாமே ஊற்றி கலந்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. உளுந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போ உளுந்து ஆட்டிட்டு வந்துடலாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்க. சுட சுட சாதம், ரசம், குழம்பு, உப்பு பருப்பு, புடலங்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், தயிர், இனிப்பு போண்டாங்க, இனிப்பு மெதுவடை, காரம் மெதுவடை, பாயாசம், அப்பளம், இது புடலங்காய் பொரியலுங்க. இது வந்து பீக்கங்காய் பொரியல். இது பீக்கங்காய் பொரியல், இது புடலங்காய் பொரியல். இன்றைய சமையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.